விவசாயம் எல்லாமே ஃபியூச்சர் நாங்க பார்க்க போறோம். அது ஹாய் காய்ஸ், யங்ஸ்டர் எல்லாம் விவசாயத்துக்கு வரணும், விவசாயம் வந்து யங்ஸ்டர் கையில் இப்போ மாறணும்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில் நாங்கள் கையிலேயே எடுத்துட்டோம். அது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, வாங்க பார்க்கலாம். விவசாய நண்பன் விவசாய நண்பன் இது என்ன விவசாயம்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி போடுறோம். தர்பூசணி இப்போ தான் வேலை போட்டிருக்கோம், இந்த 3 மாதத்தில் வந்து விளைஞ்சி வரும். அப்போ ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அதை நீங்கள் பாருங்கள். எப்போ நான் வந்து
அவங்க வந்து எருவு போடுறாங்க, அந்த இது வந்து செத்தா வளர வந்து இதெல்லாம் போட்டால் தான் அந்த இது வந்து செத்தா வளரும். அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து போய் போட்டு இது மேலே தான் விதை போடுவாங்க. பாருங்க நீங்களே, என் காயா அதுதான் என் காயா சாந்தியாயா. அவங்க வந்து அந்த கூடையை வந்து தூக்க முடியாமல் தூக்கி போகிறாங்க, அதனால் வெயிட் கொஞ்சம் கம்மியாக போடுங்கப்பா அவங்களுக்கு. இவங்க தான் என் காயா, எங்கள் பெரியம்மா இதுமாதிரி விதை போட்டுருக்காங்க. பாருங்க நீங்களே கிட்ட போய் இங்க பாருங்க, இதுதான் மண்புழு. இந்த மண்ணுக்கான சத்து வந்து இந்த புழுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மண் வந்து இன்னும் சத்தா இருக்கு. நீங்களே பாருங்க, இதை நம்ம இப்போ வந்து உயிரோட விட்டுலாம். பொறுமையா பொறுமையா இதுக்கு பேர் அரண அரணன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு உயிரினம் தான், இதை நம்ம விட்டுடலாம் அப்படியே. இது விவசாயம் எல்லாமே யங்ஸ்டர் நான் தான் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வீடியோ தான் இது. இப்போ எருவு எடுத்து அங்கே கொட்டி அது மேலே விதை நட்டு அதுக்கப்புறம் அது வரும்போது எடுத்து வீடியோவாக போடுறோம். நீங்கள் மறக்காமல் தவறாமல் பாருங்கள், விவசாயம் எப்படி பண்ணுறது நீங்களே கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்களும் செய்யுங்க, விவசாயத்தை நம்ம காப்போம்.